தொடர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜெயிலர் எக்ஸாம்க்குரிய நோட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியதுன்னா ஜாமீன், முன்ஜாமீன் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளாஸ்லாம் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரிசையாக கொடுக்க போகிறேன். நண்பர்கள் வந்து என்னடா அடுத்து போல் டெஸ்ட் பேட்ச் ஜிகேல ஆரம்பிச்சிட்டார், இதை விட்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கண்டிப்பாக எடுத்த செயலை கண்டிப்பாக நம்ம முடிச்சிருவோம். நீங்கள் அதை பற்றி எந்த வருத்தமும் வேண்டாம். ஜாமீன், பிணை ஆணை அல்லது பிணை ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு உள்ளே வந்துடுறாரு, அவரை ஜாமீனில் எடுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இவர் வந்து தப்பிச்சு போக மாட்டார், இவர் கேஸ் நடத்துறதுக்காகவோ அல்லது அவரோட பாதுகாப்பாகவோ வெளியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் ஜாமீன். புரியுங்களா? நீங்கள் ஜாமீன் அப்படின்னா வந்து புதுசாக வர நம்மளுக்காக சொல்கிறேன், ஜாமீன் அப்படின்னா விடுதலையில் போகிறாரு, விடுதலையெல்லாம் கிடையாது, அவரும் அந்த கேஸில் இருப்பாங்க, பட் வந்து வெளியிருந்து அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை பற்றி பார்க்கலாம். ஒரு நீதிமன்றத்தில் சொத்து அல்லது வைப்பு தொகையை பிணையாக வைத்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை சிறையிலேருந்து வெளிக்கொணர வகை செய்யும் நீதிமன்ற ஆணை புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயில் போகிறதுக்கு ஒரு சில இடத்துல வந்து அமௌண்ட்டு கேட்பாங்க, ஒரு சில இடத்துல அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு இன்சார்ஜ் பர்சன் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். குற்றஞ்சாட்டப்பட்டவர் நீதிமன்ற விசாரணைக்கு திரும்ப வருவார் என்றும், அவ்வாறு இல்லையெனில் அவரால் வைக்கப்படும் பிணையை இழப்பார். அதாவது நீதிமன்ற விசாரணைக்கு வந்து அவர் வரல அப்படின்னா பெயில் கேன்சல் ஆயிரும். பெயில் கேன்சல் ஆச்சுன்னா என்னது, அவர் சிறையிலேயே தான் இருக்கணும், மாதிரி பெயில் தரமாட்டாங்க. மேலும் பிணை மீறியவர்கள் என்ற குற்றமும் சேரும் என்பதும் கொண்ட புரிதலின் பேரிலே இவ்வாணை பிறப்பிக்கப்படுகிறது. பிணை மீறிட்டார் அப்படின்னு ஒரு குற்றவாளம், இவ்வாறு பிணையானை பிறப்பிக்கப்படும் முன்னர் பிணையில் வெளியே வந்தால் அவரால் புலனாய்வுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது என்ற கருத்தும் ஆராயப்படும். இப்போ ஒருத்தர் வந்து கொலைக்கேஸில் வந்திருக்காரு, அவர் வெளியே வந்தால் வந்து அந்த கேஸில் ஏதாவது இடையூறு பண்ணுவார்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குற்றஞ்சாட்டப்பட்டவர் திரும்பி வருவார் என்பதில் ஐயம் இருந்தாலும் பிணையை வந்து மறுத்துருவாங்க, திரும்பி வரமாட்டேன் எஸ்கேப் ஆயிடுவானாலும் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக குற்ற விசாரணை முடிந்த பின்னர் அனைத்து நீதிமன்ற வருகைகளும் முடிந்த பின்னர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டால் பிணை விடுவிக்கப்படும். சில வழக்குகளில் பிணை பணம் திரும்ப கிடைக்காது, ஒரு சில வழக்கில் வந்து கட்டற பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இது ரெண்டு வகை இருக்குது, ஜாமீன் கொடுக்கக்கூடியவை, ஜாமீன் கொடுக்க இயலாதவை, அதாவது பெயிலபிள் நான் பெயிலபிள் அப்படின்ட்டு இருக்கு. பார்க்கலாம். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசி சட்டத்தின்படி முதல் ஷெட்யூலின் கீழ் ஜாமீன் கொடுக்கக்கூடிய அல்லது ஜாமீன் கொடுக்கலாத குற்றங்கள் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் கொடுக்கலாம், எது கொடுக்கலாம்னு எதை சொல்லியிருக்காங்க, சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குற்றம் இழைத்தவனுக்கு அது சட்டத்தின் முன் சாட்சியத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு. சாட்சியம் வந்தாலும் கரெக்டாக ப்ரூஃப் ஆனால் தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு சமுதாயத்திலும் குற்றங்களை தடுப்பதிலும் அதனை குறைப்பதிலும் வந்து பெரும்பங்கு வகிப்பது காவல்துறை, அதெல்லாம் ஓகே. சட்டத்தின் முன் குற்றவாளியாக ஒரு நபருக்கு, குற்றவாளியான ஒரு நபருக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய அதிகாரம், அதிலும் குறிப்பிட்ட சில குற்றங்களுக்கு மட்டுமே ஜாமீன் கொடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. அவங்களே கேஸ் பிடிக்கிறாங்களே அவங்களே ஜாமீன் கொடுத்தது, நான் சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் நீதிமன்றத்தெலாம் போக மாட்டாங்க, அவங்களே ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஜாமீன் கொடுக்கும் அதிகாரம் ஒரு குற்றவியல் நடுவர் நீதிபதிக்கு இணையானது. அவங்க ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா அவங்க பதவி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. குற்றவியல் நடுவர் நீதிபதிக்கு இணையானது. சட்டத்தின் முன் ஜாமீன் கொடுக்கக்கூடிய குற்றம், கொடுக்க இல்லாத குற்றம் இரண்டுமே ஜாமீன் வழங்கும் அதிகாரம் இருப்பினும் வழங்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டுமே வந்து அவங்க எது கொடுக்கணுமோ அதான் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பெயிலில் விட மறுக்க காவல்துறை பொதுவாக கூறும் காரணங்கள்லாம் என்னென்னு பாருங்கள். குற்றவாளி விசாரணையின் போது ஆஜராக மாட்டார், சாட்சிகள் அல்லது முக்கிய சாட்சியங்களை வந்து அவர் குறுக்கிடுவார், பெயிலில் வந்த பிறகு மேலும் குற்றம் புரிவார், காவல்துறையின் விசாரணை இன்னும் முடியவில்லை, திருட்டு போன பொருட்கள் இன்னும் கைப்பற்றப்படவில்லை, குற்றம் புரிய பயன்படுத்திய ஆவணங்கள் இன்னும் கைப்பற்றப்படவில்லை, சக குற்றவாளிகள் தலைமறைவாகி உள்ளனர். இதெல்லாமே உங்களுக்கு படித்தா புரியுதுனே, அதனால் அப்படியே போகலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் போலீஸில் குறிப்பிட்ட கூற்றுகளை மறுக்க வேண்டும், அவற்றை மறுக்காவிடில் பெயில் கிடைப்பது கண்ணம் சார், இதெல்லாம் இப்படி இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டேன்னு அவங்க ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கணும். பெயிலில் வர மனு அளிக்கும் குற்றம் சாட்டப்படுவோர் தனக்கு பெயில் அப்ளிகேஷன் போட ஒரு வழக்கறிஞரை நியமிப்பது நல்லது. அதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். பெயில் மனுவில் பொதுவாக சொல்லப்படும் காரணங்கள் எது, எதுக்காகலாம் பெயில் போகிறேன்னு கேட்பாங்கன்னு பார்த்துக்கங்க. நான் தான் மட்டுமே சம்பாதிக்கும் நபர் என்பதால் தனது குடும்பம் பாதிக்கப்படுகிறது, அதுபோல் காவலில் இருப்பவருக்கு உடல் நலமில்லைனாலும் கொடுப்பாங்க, அதெல்லாம் இவங்க சொல்கிற ரீசன் எதுக்காக பெயில் கேட்குறாங்க அப்படிங்க மாதிரி. சிகிச்சை எடுக்க வந்து வெளியே தான் சாத்தியம் அப்படிங்கிறது ஒன்று. ஜாமீன் கொடுப்பது என்பது சட்டத்தின் வழிமுறை, ஜாமீனை மறுப்பது என்பது ஒரு விதிவிலக்கு.
சரிங்களா. ஜாமீனை மறுப்பது என்பது ஒரு விதிவிலக்கே. அவ்வாறு ஜாமீன் கொடுக்கும் காவல்துறையை நீதிமன்றம் மறுக்கும் பட்சத்தில் ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு காரணத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும். ஜாமீன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும். பாருங்கள், பொதுவாக ஒரு வழக்கின் தன்மை, அதன் வீரியம், குற்றம் சாட்டப்பட்டவரின் எதிராக இருக்கும் சாட்சியம், குற்றவாளி சாட்சியத்தை அழிக்கூடிய கலைக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மனசு வச்சு தான் ஜாமீன் கொடுப்பாங்க. அதை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஜாமீனோட நீதிபதி மறுத்தால் அதற்கான காரணங்களை வந்து அவர் தனது தீர்ப்பில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். சரிங்களா. அதன் அடிப்படையில் தான் வந்து குற்றம் சாட்டு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வாங்க. இப்போ அப்படின்னா கீழே ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கேன்சல் பண்ணாங்கன்னா மேல் அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஜாமீன் ரத்து. குற்றவாளிகள் ஜாமீன் கிடைக்கப்பெற்றவுடன் ஏதோ குற்றத்திலிருந்து விடுதலையானதொரு போல் நடந்து கொள்ளும் சில நேரங்களில் கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்வதற்கோ மீண்டும் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதற்கோ வாய்ப்பாக இருக்குது. என்னெல்லாம் பண்ணால் ஜாமீன் ரத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஜாமீனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே குற்றத்தையோ புதிய குற்றத்தையோ செஞ்சால் இது எல்லாமே வந்து எப்போலாம் ஜாமீன் கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இருக்குது. அதே குற்றத்தையோ புதிய குற்றத்தையோ புரிதல், விசாரணைக்கு குந்தகம் விளைவித்தல், சாட்சிகளை கலைப்பது, பொய் சாட்சி தயாரிப்பது, ஜாமீன் கையொப்பமிட்டவரின் பாதுகாப்பதிலிருந்து தப்பிப்பது, இன்னொருத்தர் வந்து இப்போ எப்படி இந்த ஃபைனான்ஸ்லாம் அமௌண்ட் வரணும் நம்ம போய் கையெழுத்து போகிறோம் இல்லைங்க, அவங்க பதிலாக அதே மாதிரி கையெழுத்து போட்டு அவர் வெளியெடுப்பாங்க. புரியுதுங்களா. காவல்துறையின் மீது, அரசரப்பு சாட்சியின் மீது, வழக்குகளை புகார் கொடுத்த மீது தாக்குதல் நடந்தவர், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா வந்து ஜாமீன் மறுக்கப்படும். பெரும்பாலான வேளைகளில் குற்றம் சாட்டப்படும் நபர் கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரே நிலையில் அதனை தவிர்க்க நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் முயற்சியும் வந்து எடுப்பாங்க. அதாவது ஒரு வகை என்னென்னா உள்ளே போனதுக்கப்புறம், ரிமாண்ட் ஆகி போனதுக்கப்புறம் ஜாமீன் எடுக்கிறது, இன்னொன்று முன்ஜாமீன் போகிறதுக்கு முன்னாலேயே ஜாமீன் எடுத்துருவாங்க. அதாவது உள்ள ஜெயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அது பாருங்கள், முன்ஜாமீன் அதை பற்றி பார்க்கலாம். ஒருவன் தன் எதிராளிகளால் பொய்யான வழக்கு தன் மீது போடப்பட்டு சில நாட்களாவது தன்னை சிறைவைக்க முயற்கூடும் என எண்ணினால் ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு மனு செய்து சட்டத்தில் இடம் உண்டு. சரிங்களா, அதான் முன்ஜாமீன். இதற்கான மனுவை அவர் எங்கே கொடுக்கும் பாருங்கள், அவர் மாவட்ட நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் பண்ண முடியும், கீழமை நீதிமன்றங்கள்லாம் பண்ண முடியாது. வாரண்ட் இல்லாமல் காவல்துறையில் கைது செய்யப்பட்டால் அவர் ஜாமீன் தர தயார் என்றால் அவரை ஜாமீனில் விட வேண்டும் என்று இந்த பெயில் மூலம் நீதிமன்றம் உறுதி செய்கிறது. வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுறாங்கள, படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதான் வாரண்ட்லாம் கைது பண்ணுவாங்க, உள்ளே போகிறதுக்குள்ளேயே முன்ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடுவாங்க. எந்த நீதிமன்றம்லாம் வந்து முன்ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள், குற்றத்தின் தன்மை, குற்றம் சார்ந்த நிலை போன்றவற்றை கருத்தில் கொண்டு தான் வந்து முன்ஜாமீன் வழங்கப்படும். ஜாமீன் மறுக்கக்கூடிய வழக்கில் தான் முன்ஜாமீன் கொடுக்கப்படும். செஷன்ஸ் அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமே முன்ஜாமீன் கொடுக்க அதிகாரம் உண்டு. ஜாமீன் மறுக்கக்கூடிய வழக்கில் தான், அதாவது இதுக்கு முன்னால் பார்த்தீங்களா பெயிலபிள் நான் பெயிலபிள்னு எதுக்காக ஜாமீன் கொடுப்பாங்க, எதுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு. அது வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜாமீன் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ரெண்டு வகை இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் எதுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களோ அதுக்கு தான் வந்து முன்ஜாமீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே வரதுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே வரதுக்கு முன்னாலே ஜாமீன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. என்ன யாரெல்லாம் வந்து முன்ஜாமீன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ் அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமே முன்ஜாமீன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. செஷன்ஸ்னால் வந்து மாவட்ட தலைமை நீதிமன்றம், அடுத்து உயர்நீதிமன்றம், இவங்க மட்டும்தான் வந்து முன்ஜாமீன் கொடுப்பாங்க. நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் முன்ஜாமீன் ஆணைகள் ஒருவேளை கைது செய்யக்கூடிய நிலையில் ஜாமீன் தர வல்லதே என்று இருக்கும் முன்ஜாமீன் உத்தரவில் அதற்கான கட்டளையும் பிறப்பப்படுகிறது. அதெல்லாம் ஓகே. இன்றளவும் பார்த்திங்கன்னா சாமானியர்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது எப்பவுமே வசதியானவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தான் வந்து பண்ணுறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிந்து விட்டு ஒரு நபர் முன்ஜாமீனோ ஜாமீனோ பெற்றுக்கொண்டு சட்டத்தை இப்படி இருந்து தப்பிக்கும் எண்ணம் ஈடுறது மிக கடினம். பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஜாமீனும் முன்ஜாமீன் எதுவுமே கிடைக்காது. ஒரு நல்ல சமுதாயம் அமைதியை விரும்பும் சமுதாயமாக திகழ பெண்மையை போற்ற வேண்டும். ஓகே, அதெல்லாம் வேணாம். எந்த வகை குற்றமாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யும் ஒரு நபர் ஜாமீன் கோருவது கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலையில் முன்ஜாமீன் கோருவது சட்டம் வழங்குவதற்கு வழிவகையே. அதில் ஒரு சின்ன இதான முன்ஜாமீன், அது வந்த பாயிண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அது திரும்ப திரும்ப கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு அது நல்லா மெமரி ஆகும். ஏன்னா இப்போ தான் முதன் முறையே கேட்குறீங்க இல்லையா, அதனால். இப்போ ஒருவேளை பாருங்கள், உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பு என்ன சொல்லிங்கன்னா, ஜாமீன் மறுக்கப்படும் போது பறிக்கப்படும் தனிப்பட்ட சுதந்திரம் நமது அரசியலமைப்பின் மதிப்பு மிகவும் விலைமதிப்பற்றது, அதை நிராகரிப்பதற்கான முக்கிய அதிகாரம் ஒரு பெரிய நம்பிக்கை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம அரசியல் சட்டத்தையே மீறுற மாதிரிங்கிறாங்க. அதாவது தகுந்த காரணம் இல்லாமல்,
சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இது தெரிஞ்சுக்க, வெளிநாட்டினர் வெளி பாருங்கள் வெளிநாட்டினர் ஜாமீன் கோரும் உரிமையை வந்து பறிக்க முடியாது அப்படின்னு வந்து நீதிமன்றம் கூறியுள்ளது. சரிங்களா? இதை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் இதனை வந்து குறிப்பிட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஜாமீன் வழங்குவதில் அதாவது பாருங்கள், டெல்லி உயர்நீதிமன்றம் இதனை குறிப்பிட்டது, ஜாமீன் வழங்குவதில் இந்திய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு குடிமக்களிடையே எந்த வேறுபாட்டையும் வந்து சட்டம் அனுமதிக்காது. சரிங்களா? ஆனால் எப்போல்லாம் அனுமதிக்குன்னு பாருங்கள், ஒவ்வொரு வழக்கின் உண்மையும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட விசாரணை எதிர்கொள்வதற்கு தேவையான பல்வேறு நிபந்தனைகளை நீதிமன்றம் விதிக்கலாம். எவ்வளோ நிபந்தனைகள் வேணால் விதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு வெளிநாட்டு என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது என நாம் வந்து கூற முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவரின் விடுதலைக்காக அவர் செலுத்த வேண்டிய பாதுகாப்பு தொகை வந்து இவ்வளோ தான் வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இல்லை. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது யாருன்னா நீதிமன்றம் தான். அதே மாதிரி பாருங்கள், நீதிமன்றத்திற்கு நிபந்தனை அல்லது நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கும் அதிகாரம் உண்டு. சரிங்களா? நிபந்தனை ஜாமீன் கொடுக்கலாம், நிபந்தனை இல்லாமையும் வந்து ஜாமீன் கொடுக்கலாம். நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்படும் ஜாமீனை மறுக்கும் அதிகாரமும் உள்ளது. சரிங்களா? பாதுகாப்பிற்காக செலுத்தப்படும் பணத்தை தான் ஜாமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாமீன்னா அந்த பணத்தை தான் வந்து ஜாமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் துல்லியமாக சொன்னோன்னா, ஜாமீன் பத்திரம் மற்றும் கைதி மீது அதிகார வரம்பை நீதிமன்றங்களே முழுமையாக கையாளுகிறது. பாதுகாப்பு என்பது அந்த பணமாக இருக்கலாம், சொத்துக்கு தலைப்பு கொடுக்கும் ஆவணங்கள், நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? பத்திரமாக இருக்கலாம், தொழில் பத்திரம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு வந்து கிரிமினல் வழக்கில் வந்து கைது செய்யப்படுறார் அப்படின்னா அவரை வந்து ஜாமீன் வழங்கலாம் வழங்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், அதற்கு அந்த ஒரு அவர் வந்து பெயில் வாங்கி வரக்கிற உரிமை வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உண்டு. ஆனால் அதுக்கு வந்து அவர் 48 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஜாமீனுக்கு. ஓகே, நீங்கள் அதை ஒன்று சிம்பிளாக தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த ஜாமீன் தொகையை வந்து எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு பார்த்துங்க. நீதிமன்றம் வந்து ஜாமீன் தொகை கூட குற்றம் சாட்டப்பட்டவரால் வழக்கில் கேஸில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து ஜாமீன் தொகையை திருப்பி கொடுத்துரும். எல்லா கேஸில் ஜெயிக்கல அப்படின்னா அந்த தொகை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஜாமீன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஏரியா. சிம்பிளாக நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சுட்டா போதும். இத்தனை வந்து இந்த நோட்ஸ் முடிஞ்சது. அடுத்து உங்களுக்கு குவஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.